ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் இந்த வேர்ட் ஃபார் டுடே இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க சப்ளிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் பாஸ்டர் கொடுத்துட்டு வர மெசேஜை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த வாரமும் கூட இந்த நாளிலும் டிவைன் சப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். ஸோ டிவைன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு ஒருவேளை நம் அர்த்தம் தேடினோம் என்று சொன்னால், இட் இஸ் அ ஆக்ட் ஆஃப் கனெக்டிங் வித் காட், இல்லை தேவனோடு நம்மை இணைக்கிற ஒரு காரியத்திற்கு பெயர் டிவினிட்டி என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிளீடிங் திங் டு ப்ரே டு காட் ஹம்ப்ளி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்தில் தயவாய் கேட்கிற காரியங்கள் தான் சப்ளிகேஷன் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஸோ ஆனால் வேதாகமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயருக்கும் சப்ளிகேஷனுக்கும் நிறைய வித்தியாசத்தை அடிக்கடி பவுலாக இருக்கட்டும் சரி, மற்ற தாவீதாக இருக்கட்டும் சரி, இல்லை யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை சப்ளிகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்களோ, இவங்க எல்லாமே ஜபத்துக்கும் சப்ளிகேஷனுக்கும் நிறைய வித்தியாசத்தை அவங்க காண்பிக்கிறத நம்மளால வசனங்களில் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் கூட நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்படி இந்த டிவைன் சப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா எப்படி நம்மளை நம்மளே தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் சேருவது, இல்லாட்டி ஆண்டவரிடத்தில் இந்த ஜபங்களை நாம் ஏறெடுப்பது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வேதாகமத்தை வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கு இணங்குகிறதாக காணப்படுகிற சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஸோ முதலாவது எனக்கு ஞாபகம் வந்தது தாவீது, இல்லையா? தாவீது ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 51 அவர் ஜோம் பண்ணுறாரு. அதே போல் மோசஸ் ஜெபிக்கிறார், யாத்திராகமும் 33:15 அவர் எழுதியிருக்கிறாரு, உடைய பிரசனம் எங்கள் கூட இல்லைன்னா எங்களை எடுத்து கொண்டு போகாமலும் இரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் சாம்சன் அவருடைய கடைசி ஜெபத்தில் அவர் சொல்கிறாரு, சாவரின் லார்ட் ரிமெம்பர் மீ, ப்ளீஸ் காட் ஸ்ட்ரென்தன் மீ ஒன்ஸ் மோர், ஒரே ஒரு விசை என்னை மீண்டுமாய் என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே, அப்பொழுது உங்களுக்கு நான் மகிமையான காரியத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை இயேசு அவருடைய கடைசி ஜெபமாக பிதாவின் இடத்துல கடைசியாக அவர் ஒரு சப்ளிகேஷன் வைக்கிறாரு, ஆண்டவரே உம்மக்கு சித்தமானா இந்த காரியங்கள் எனக்கு நிகழவிருக்கும், இந்த காரியங்கள் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் உங்கள் சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி அடிக்கடி இந்த சப்ளிகேஷன் அப்படின்ற காரியத்தை இதை போன்ற நிறைய நம்ம பைபிளில் என்ன பண்ணுறோம், வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சப்ளிகேஷனில், டிவைன் சப்ளிகேஷனில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூணு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெவர் டேர்ன் பேக், டேக் அப் தி ப்ராமிஸ். என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பாஸ்ட்டை பார்க்குற தெய்வனே கிடையாது. நம்ம செய்த பாவமோ, நம்மளுடைய கில்ட்டோ, நம்மளுடைய எந்த விதமான கன்சைன்ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை காட் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, லுக் அப் டு மை ப்ராமிசஸ், டேக் அப் மை ப்ராமிசஸ், வாக் ஸ்ட்ரைட், வாக் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ என்றைக்குமே அந்த டிவைன் அப்ளிகேஷனில் நம்ம அதிகமாக ஆண்டவரிடத்தில் கேட்குற ஒரு காரியம், ஆண்டவரே என்னை முன்னோக்கி நடத்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரத்தினாலே கத்த நீர் என்னை நடத்தி சொல்கிற பாதை, ஆண்டவரே என்னை பின்னிட்டு விழாதபடிக்கு, பின்னானதை நான் நினைக்காத வரைக்கு என்னை முன்னோக்கி நடத்தி சொல்லுங்க என்று சொல்லி சொல்லுவோம். அதே போல் நெவர் கிவ் அப், ப்ரொக்ளைம் தி குட் நியூஸ். என்றைக்குமே இவ்வளவு தான் முடிந்து போனது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என்னுடைய ஓட்டம் கர்த்தருக்குள்ளே முடிந்தது, என்னுடைய வயது தாண்டி விட்டது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய படிப்பு இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்படியே சொல்லி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். கர்த்தர் வரும் பொழுது கர்த்தருக்கான ஒரு இடத்திலும் திருச்சபையிலும் நாம் இல்லாமல் போகிவிட வாய்ப்பு அநேகம் உள்ளது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும், பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவம் செய்யட்டும். டு நாட் பாதர் அபவுட் தோஸ் ஹூ ஆர் டூயிங் சின்ஸ் பிகாஸ் லெட் தெம் டூ சின்ஸ், ஆனால் பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமாங்க,
அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So never give up. Proclaim the good news of God. ஆண்டவரை குறித்த நற்செய்தியை பறைசாட்சி கொள்ளுங்க. அதே போல சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, never I will look down on my plan and purpose. அதே போல இந்த சப்ளிகேஷன்ற கான்செப்ட்ல, டிவைன் சப்ளிகேஷன்ல சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் நான் கீழே பார்க்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு நான் போக கூடாது. உங்களுடைய அழைப்பை நீங்க ஒரு நாளும் கீழே பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய நோக்கத்தை ஒரு நாளும் கீழே பார்க்காதீங்க. எப்பொழுதுமே மேல் நோக்கி பாருங்க. ஆண்டவர் கீழ் நோக்கிய தரிசனம், கீழ் நோக்கிய காரியங்களை நமக்கு வைத்திருப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மேல் நோக்கிய தரிசனத்தை நம்ம வச்சிருக்கிறாரு, ஒரு மேல் நோக்கிய திட்டத்தை வச்சிருக்காரு, ஒரு மேல் நோக்கிய நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த டிவைன் சப்ளிகேஷனை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாய் காணப்படும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய டிவைன் சப்ளிகேஷனை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ண எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, வி நெவர் ever Lord Jesus will look back on our lives. Lord, we will never give up on our lives. We will never look down on our plan and purposes in our life. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.